राजा राजा அப்பா ஏன் தொண்ட கிளியர் தட்ட கத்துறீங்க நான் செவடி நினைச்சீங்களா அது சரி பேப்பர் பார்த்துட்டு அவ்ளோ அர்ஜெண்டா கூப்பிடுறீங்களே எதுக்கு மறுபடியும் பவுல் வலைய ஏறிச்சா என்ன அட அது இல்லடி ரொம்ப த்ரில்லிங் நியூஸ் ஏன் புள்ளையும் மருமவளும் இன்னைக்கு கோர்ட்ல மோதிக்க போறாங்கடி என்னன்னாது அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டை நடந்துச்சா அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை இல்லமா அவங்க தொழில்ல ஏற்பட்ட போராட்டம் ஏன் புள்ள சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஓம் பொண்ணு லாயர் இவன் குற்றவாளியே பிடிச்சிருக்கான் ஓம் பொண்ணு குற்றவாளியேன்னு வாதாட போகுதாம் தம்பி அருண் குமார் வரே அம்மா மாலதி பாப்பா ஒரு நாளாவது ரெண்டு பேரும் சேர்ந்து வர கூடாதா சச்ச இந்த போலீஸே நம்ப கூடாது மாமா நல்லவங்களை பிடிச்சிட்டு திருடணுவாங்க திருடனை பிடிச்சிட்டு நல்லவனுவாங்க சச்ச அப்படி பார்த்தா நம்ப கூடாதது உங்க லாயர்ங்களே தான் குற்றவாளியை நிரபராதின்னுவாங்க அப்பாவிங்களை குற்றவாளின்னு சொல்லுவாங்க உங்க போலீஸ்ங்களே நம்ப கூடாது உங்க லாயர்ங்களை தான் நம்ப கூடாது ஷட் அப் யூ ஷட் அப் அப்பாப்பாப்பா சும்மா இருங்களே உங்க ரெண்டு பேர் பேச்ச யாராவது கேட்டா போலீஸ்காரங்க லாயர்ங்க ரெண்டு பேரும் கையால ஆகாதவன்னு முடிவு பண்ணிடுவாங்க இல்லடி போனே என்ன மாமா நேத்து ரெண்டு அப்பாவிங்களை இவர் கைது செஞ்சாரு அவங்க குற்றவாளிங்க இல்லன்னு சொன்னேன் தைரியம் இருந்தா நிரூபிச்சு காட்டினாரு நிரூபிக்கிறேன் நிரூபிக்க வேண்டியது இங்க இல்ல கோர்ட்ல उम्मीदों இலவச யோசனைகள் வேண்டாம் என்று எச்சரிக்கிறோம் யூ கேன் ப்ரோசீட் யுவர் ஹானர் இவர்களிடம் நான் கேள்வி கேட்க அனுமதிக்க வேண்டும் என்று கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் கிராண்டட் தேங்க் யூ உங்க பேரு வைரவேல் தங்கவேலு இப்போ உங்களை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எதுக்கு கைது செஞ்சாரு நாங்க ரெண்டு பேரும் ஏலிசை நாடக மன்றத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கையில தடதடன்னு மோட்டார் வாகனத்துல வந்து இந்த ராத்திரி வேளையில என்ன செய்றீங்கன்னு எங்களை கேட்டாரு கல்யாணியே பாழாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம்னு நாங்க பழுச்சுனு பதில் சொன்னோம் தக்கடி ஜீப்புக்குள்ள தள்ளிட்டாரு அடிச்சு லாக்அப்ல தள்ளிட்டாரு அப்ப கல்யாணியே மானபங்கம் செஞ்சீங்களா பைத்தியமா என்ன கல்யாணியே மானபங்கம் எப்படி செய்யறது பாழாக்குனா அவ்வளவுதான் அதேதான் எப்படி பாழாக்குனீங்க எப்படி பாழாக்குறது என்ன நாங்க பாடி தான் பாழாக்கணும் பாடணும்ங்கறீங்களா என்றால் கல்யாணி பெண் இல்லையா பைத்தியக்கார கேள்வி கல்யாணி ஒரு ராகம் சரிதானா இது பிரமாதம் ஆமா வெங்கிட்ட யுவர் ஹானர் சங்கீத நிலையமான ஒரு மன்றத்திலிருந்து கல்யாணி ராகத்தை சரியாக ஆலாபனை செய்யாது பாழாக்கி விட்டோம் என்று வேதனையோடு வந்த இந்த இரண்டு அப்பாவிகளை பிடித்து மானபங்கம் செய்ததாக கேஸ் போட்டு சட்டத்தை அவமதித்தார் இந்த பெரிய மனிதர்
இவர்கள் இருவரையும் தாங்கள் தண்டிக்க வேண்டும் என்று வாதாடுகிறார் நம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அதனால் அவர்களை எச்சரித்து இவர்கள் இருவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சீஸ் இல்லாத கேஸ், நந்தி தான் கைவசம். உங்களை விடுதலை பண்ணிட்டேல, சந்தோஷமா போங்க. வேண்டாம் சார், வேண்டாம் சார், இது சொல்ல வேண்டாம் சார், இது சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாமா? என்ன வார்த்தை சொன்னையா? எங்க ஐயா டீச்சர் வேலை வாங்கி தரதா சொல்லி ஒரு பொண்ண கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸுக்கு கொண்டு போய் கற்பழிச்சிட்டாருன்னு பெட்டிஷன் போட்டவல்ல நீ? அப்படிப்பட்ட உன்ன கொல்ல வேண்டாம். நியாயம் கிடைக்கணும் பெட்டிஷன் போட்ட சார். நியாயத்துக்காக போராடுறவன் பணமாயிடு வாங்குற தத்துவம் புரியாதாடா உனக்கு? உத்தமனோட ரத்தம் இந்த பணத்தை எடுத்துட்டு போய் கைமா வாக்கி காக்காய்க்கு போட்டுடு. சார், காக்காய்ங்க பிரியாணி திங்கிற காலம் இது? அது இவனை தின்னுமா? ஓ, ரத்தம் நனைஞ்ச என் கையால ஜெயில கொடியேத்தினுமேன்னு பயப்படுறியா? இந்த ரத்தம் சிந்தினதுனாலதான் அந்த கொடி காத்துல பறக்குது. நான் அஹிம்சாவாதி. எறும்பு ரத்தம், கொசு ரத்தம், மூட்டைப்பூச்சி ரத்தத்தை கூட பார்க்க சகிக்காதவன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாசமுள்ள கைதி தோழர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நானும் கூட ஒரு கைதிதான். எதுக்குன்னா, உங்க உள்ளாங்கிற ஜெயிலுக்குள்ள பாசத்தோட நான் ஒரு கைதியா பிணைக்கப்பட்டிருக்கேன். ஏன் மாதிரி அஹிம்சாவாதிங்க ரொம்ப பேர் வெளியில இருக்கிறோம், நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நீங்க பயப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. நீங்கெல்லாம் வெளியில வரணும்னு வந்துடுவீங்கன்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்புறம் கொடிய கொலகாரங்க, ரவுடிங்க, எத்தனையோ பேர் வெளியில இருந்தும் என் சகோதர கைதிகளை கண்டு என் இதய எரிமலையா வெடிக்குது. ஆனா என் மனசுக்கு, முக்கியமா என் கண்ணுக்கு ஏதோ குறை தெரியுது. அண்மையில அநியாயமா கொலை செஞ்ச நண்பன் நாகராஜனை இங்க நான் பார்க்க முடியல. அவனுடைய நலத்தையும் தேவையையும் நேர்ல விசாரிக்க எனக்கு ஆசையா இருக்கு. அதனால ஜெயில் அதிகாரிங்க என் மேல அன்பு கொண்டு என் வேண்டுகோளை நிறைவேற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். போய் கொண்டு வாங்க. மகிழ்ச்சியோட
நீ ஒரு பொம்பளையா இருக்க இல்லாட்டி போனா இந்நேரமும் பணம் வெகு தூரத்துல விழுந்திருக்கும் நடக்காத நாகராஜா என்ன இது இது சாதமா புண்ணாக்கா இத்தனை பேர் விரும்பி சாப்பிடுற சாப்பாடு உனக்கு புண்ணாக்கு மாதிரி இருக்கா அவங்க பயப்பட்டு விழுங்குறதுனால மட்டும் இது சாப்பாடாகாது ஜெயிலர் ஜெயில்ல கைதிக்கு ஒவ்வொரு வேளையும் ஒழுங்கான சாப்பாடு போடணும்னு அரசாங்கம் சட்டம் போட்டு வச்சிருக்கு இது அந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்ட சாப்பாடு என்னமா வழக்கம் தராரு இவரை நம்ம கைதிகளுக்கு தலைவரா தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா வாய முடிக்கிற கழுதிகளா சாதா ரொம்ப நல்லா இருக்கா அவன் அனாவசியமா ஜெயிலர் மாவோட தகராறு பண்றதுக்காக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் நாகராஜா எந்த தப்பும் செய்யாத என் மேல நீ வீணா பழி போடுறியா தப்பி போனா சாப்பாடு கான்ட்ராக்டர் செஞ்சதா இருக்கலாம் அந்த கான்ட்ராக்டருக்கு உடன்பட்டு நீ லஞ்சம் வாங்கியிருக்கலாம் டோன்ட் டாக் ரப்பிஷ் கைதிங்களோட வயிற்றுல கொட்டிக்கிட்டு பாவம் கட்டிக்கிற கொடியவை இல்ல இந்த விஜய சாமுண்டீஸ்வரி நீங்க இருக்கமா இந்த கழுதையை நான் கவனிச்சுக்கிறேன் உடம்பு எப்படி இருக்கு நாகராஜா உன் உள்ளத்துல மனித தன்மை அழிஞ்சு போயிட்டு இருக்கு மனித தன்மை மனித தன்மை இந்த உனக்கு அது இருந்தா இதுல ஒரு உருண்டை தின்னு பாரு இது சாதமா இந்த புண்ணாக்கான்னு உனக்கே தெரிஞ்சிடும் ரப்பர் நாயுடு ஐயா எதிர்பாராம ஜெயிலர் அம்மா நம்மள சாப்பாட்டுக்கு எதுக்கு கூட்டிருக்காங்க அவங்க புருஷனை விட்டு எத்தனை வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷமாவது இல்ல அம்மோ அப்ப அதாங்க சேர இழந்த சேர்மனுக்கும் சேலை நழுவாத சிங்காரிக்கு ரொம்ப காலம் தாங்காதுங்க ஆமா ஆமா ஒரு தடவை குடும்பம் நடத்தின பெண் இல்லையா பாவம் பாவம் என்ன வேண்டியிருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உபயோகமா இருக்கும் அவங்களுக்கு புருஷன் இல்லாத குறை தீந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கும் வளர்ந்த அப்படிங்கிறியா இந்த சமயத்துல பொண்ண ஸ்கூலுக்கு அனுப்பிடுச்சுன்னா என்ன அர்த்தம் இனி தன் வாழ்க்கையே உங்ககிட்ட ஒப்படைச்சுதான் அர்த்தங்க வணக்கங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நீங்க வருவீங்களோ இல்லையோ அதுக்குள்ள சாப்பாடு ஆறி போயிடுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எதையும் எரிய வைக்கிறத தவிர ஆற வைக்கிறது அரசியல்வாதிகளுக்கு வழக்கம் கிடையாதுங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க அப்படியே நீங்களும் உட்கார்றது ஏதோ என்ன நீங்க சாப்பாட்டுக்கு கூப்பிட்டது எனக்கு ஆனந்தமாவும் மத்தவங்களுக்கு விசித்திரமாவும் இருக்கும் இப்ப என்ன இருக்கு இனி போக போகத்தான் நிறைய விசித்திரங்கள் நடக்கும் உட்காருங்க ஏதோ ஒரு ஏழனா இதுவே வட பாயச சாப்பாடு பாத்தீங்களா பெண்ணைய எப்படி விரைச்சு போயிருக்குன்னு இதோ இந்த பருப்பு கவனிச்சீங்களா ரசம் மாதிரி எவ்வளவு தண்ணியா இருக்கு தின்னுங்க என்ன இது மேல சிலம தட்டிலேயே கை கழுவுறீங்க இது நீ வேணும்னு செஞ்ச சூழ்ச்சி சூழ்ச்சி இல்ல மிஸ்டர் ஞானோதயம் உங்களுக்கு புத்தி வர்றதுக்காக இந்த ஏற்பாடு செஞ்ச What do you mean? இந்த மாதிரி சோறு போடுங்களா நீங்க இதை நாயங்க கூட திங்காது நாயங்க கூட திங்காத சொத்து நீங்க கைதிங்களுக்கு கான்ட்ராக்ட் சாப்பாடுங்கிற பேர்ல தந்துட்டு இருக்கீங்க அப்படிதானே
இது நான் சமைச்ச சாப்பாடு இல்ல. நீங்க கைதிகளுக்கு அனுப்பின சாப்பாடு. உங்களை சாப்பிட வைக்கணும்னு வரவழைச்சேன். உனக்கு சாப்பாட்டை சாப்பிட வைக்க தான் தெரியும் ஜெயிலர். எனக்கு கஷ்டத்தை சாப்பிட வைக்கவும் தெரியும். ஷட் அப். கைதியும் மனுஷங்க தாங்க. அவங்க சாப்பிட வேண்டியது சோறு தானே தவிர இதாட்டம் கல்லும் கட்டையிலன்னு தெரிஞ்சுக்கங்க. இது முதல் எச்சரிக்கை. இன்னொரு வாட்டி இதாட்டம் தப்பு செஞ்சீங்கன்னா இந்த சாப்பாட்டை இங்கே இல்ல அங்க கைதிங்க பக்கத்துல சம பந்தில உட்கார்ந்து சாப்பிட வேண்டி வந்துரும். ஜாக்கிரதை. தலைவி ஒரு நிமிஷம் நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். டேய் என்ன உள்ள தள்ளிட்டீங்களா? பேசிக்கிறேன்டா பேசிக்கிறேன். ஜாமீன்ல வெளிய போய் ரஞ்சித் முதலாளிட்ட சொல்றேன். ரஞ்சித்துக்கு வேண்டியா சார். என்ன குற்றம் செஞ்சா? பட்டப்பகல பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன பிச்சவால குத்திட்டான் சார். போலீஸ்னா பயம் இல்லையா? எதுக்கு பயப்படணும்? இருட்டி போன பிராத்தல் ஹவுஸ்லயும் விடிஞ்சா நடபாதலையும் மாமலுக்கா கைய நிட்டுறீங்க. உங்களுக்கு நான் எதுக்கே பயப்படணும்? என்ன கொழுப்புடா உனக்கு? அதிகாரம் இருக்குன்னு கைய வாங்க வேண்டாம், மரியாதை போயிடும். என்ன செய்வடா இடிய? போலீஸ் என்ன எல்லாருக்கும் கேலியா இருக்கு. போலீஸ்ங்கிறவ இல்லாட்டி போனா மனிதனுக்கு சேஃப்டியும் நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லைங்கறத மறந்து போயிடுறாங்க. மாலதி மரியாதையை விலை போ. எதுக்கு போகணும்? நீ வாதாடுறதுக்கு கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன்னா மட்டும் இவனை உன் இஷ்டப்படி எல்லாம் அடிக்கிறதா? ஏன் அதிகாரத்தை பத்தி கேட்கிற அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? அரசாங்கம் கொடுத்திருக்கு. போலீசுங்க தப்பு செஞ்சாலும் தண்டிக்கிற ரைட்ஸ் நீதிமன்றத்துக்கு உண்டு. அந்த நியாயத்துக்கு நான் பிரதிநிதி. ஆனா நீ இங்க வந்தது லாயருங்கிற முறையில இல்ல, என் மச்சினிங்கிற முறையில. வந்தது உன் மச்சினியா இருக்கலாம், ஆனா நான் பார்த்தது குற்றத்தை, நீ அடிக்கிறது நியாயத்தை. இது குற்றம். தண்டி கட்டி போனா இவங்கிட்ட உண்மை வராது. தண்டிக்க தண்டிக்க அவங்களோட மனித தன்மை செத்து போய் மிருகங்கள் ஆயிடுவாங்க. இல்ல, தண்டிச்சாதுங்க மனசுல உள்ள மிருகம் ஓடி போய் மலா மாறுவாங்க. No, you're wrong. Absolutely wrong. I don't want to discuss whether I am right or wrong. You please get out of this police station. நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில அனுப்பத்த முடியும், ஆனா குற்றவாளி அடிக்கிறது கூட குற்றம்தான்ங்கற கொள்கையில இருந்து என்ன விலக்கிட முடியாது. ஜாதவம், அவங்க சின்ன வயசுல இருந்து புருஷ மாதிரி தானே? சீக்கிரம் பாருங்க. சீக்கிரம் பாக்குறதுக்கு இது டெலிவிஷன் படம் இல்லை. ரெண்டு ஜீவன்களை ஒன்னாட்டு முடிச்சு போற முகூர்த்த லக்னம். எப்படி புரட்டி புரட்டி பார்த்தாலும் ஜாதக பொருத்தம் சரியா வரல, என்ன பண்றது? பாருங்க புரோகிதரே, ஜாதங்கள் பொருத்த இல்லைன்னா நீங்க முகூர்த்த வைக்காதீங்க. அப்படி வச்சு அந்த பிடிவாதக்காரியை கட்டிட்டு நான் வாழ முடியாது. நான் பிடிவாதக்காரியின் பட்டா என்ன எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? உனக்கு இஷ்டம் இல்லாட்டி போன இப்பவே இந்த நிச்சயதாம்பலத்தை பாதையிலேயே விட்டுடலாம். அம்மா மாதிரி என்னமா இது? நீ பெண்ணா இருந்துகிட்டு அப்படி சொல்லத்த புத்தி? தான் பெண்ணுங்கிற அந்த விஷயத்தை மறந்து போய் ஆம்பளைங்களை அடக்கணும்னு திட்டம் போடுது. போது, நான் படிச்சது இல்லையா? எனக்கு எண்ணங்கள் இருக்க கூடாதா? அபிப்பிராயங்கள் இருக்க கூடாதா? மனசுல உள்ளதை வெளியில சொன்னா அது அகங்காரம் ஆயிடுமா? டெஃபினெட்லி. புருஷன் பொண்டாட்டிங்க யாரோ ஒருத்தர் அனுசரிச்சு போகணுங்கிறது சொசைட்டி. சாதாரணமா ஆம்பளை சுப்பீரியருங்கிறதுனால லேடிஸ் அடங்கி தான் நடக்கும். அதுதான் உன் அபிப்பிராயம்னா அதை இப்ப எதிர்க்க. என்னமா இது? இப்பதான் எனக்கு புரிஞ்சது மாமா. லேடிஸ் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாத இவரோட நிச்சய தாம்பூல வரைக்கும் நான் வந்ததே என் முட்டாள்தனம். தன்னை எதிர்த்தான ஒரு கைதி அநியாயத்துக்கு அடிச்சாரு, நாளைக்கு நான் எதிர்த்தா எனக்கு அதுதான். குற்றவாளிய தண்டிக்கிற அந்த ரைட்ஸ் எங்க போலீஸுக்கு இருக்கு. இல்ல, எந்த நிலையில அவங்க அந்த தப்பு செஞ்சாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசை மாற்றத்துக்கு முயற்சி செய்யணும் தவிர அவங்களை தண்டிக்க கூடாது. குற்றவாளிங்க மாறுறதா? மாறுவாங்க. நீ ஒரு குற்றவாளிய மாத்துவியா? கொலைகாரனானாலும் மாத்துவேன். மாத்தாட்டி போனா அடிமையா என் வாழ்நாள் எல்லாம் உன் பாதத்தடியிலேயே வாழற. மாத்திட்டேன்னா நம்ம கல்யாணம் நடக்காது. ஓகே, உன் சேலஞ்சுக்கு நான் ஒத்துக்கிறேன். மன்னிச்சிருங்க மாமா. அம்மா மாதி. தம்பி அருண், என்னடா இது? தான் அறிவாளின்னு மேதாவின்னு நினைச்ச அவளுக்கு நிறைய கொழுப்பு இருக்கு. இதாட்ட ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுறத காட்டிலும் அவ கொழுப்ப அடக்கி அவ அபிப்பிராயம் தப்புன்னு நிரூபிச்ச அப்புறம் தாலி கட்டுறது பெட்டர். என்ன வேலை செஞ்சு மாலதி, இந்த பந்தயத்துல நீ வெற்றி அடைவியா? கண்டிப்பா இந்த பந்தயத்துல நான் வெற்றி அடைஞ்சாகணும். பந்தயம் ரொம்ப நல்லா இருக்கு.
ஆனா ஜெயிக்கிறது தான் கஷ்டம். ஒவ்வொரு நிமிஷமும் கிராதகநாட்டம் குற்றவாளிங்க மத்தியில இருக்கிற நான் சொல்றேன் கேட்டுக்க. அவங்க உள்ளம் பாறையாட்டம் மாறி போயிருக்கும். அந்த மாதிரி மனிதனை மாத்திட்டேனா நான் ஜெயிச்சதாட்ட ஆண்டி. ஓகே, இந்த பந்தயத்துல நீ தோத்து போயிட்டா உன் மைத்தினர் தானே நீ கட்டிக்கணும். பெரிய நஷ்டம் ஒண்ணும் இல்ல, அதனால உன் முயற்சிக்கு நான் ஒத்துழைக்கிறேன். இந்த பொண்ணு அந்த பந்தயத்துல ஜெயிக்குங்க. ஏ, ராத்திரி ஏதாவது கனவு கண்டியா? இல்லீங்க. எங்க லாயரம்மா, ஏதோ ஆவேசத்துல தப்பு செய்வோமே தவிர வேணும்னு செய்ய மாட்டோம். தேவைன்னா என்ன நல்ல மனுஷன் மாத்தி காமிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஏமா? இல்ல ஆண்டி, இதாட்டு சந்தர்ப்பத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற மனுஷங்களை மாத்தினா நான் பந்தயத்துல ஜெயிச்சதாகாது. பச்சரத்தம் குடிக்கிற ஒரு கொலகாரனை காமிங்க. ஆல்ரைட், இன் கூட வா. நாகராஜா, நாகராஜா, ஒரு நிமிஷம் நீங்க வர்றியா? வரமாட்டேன். எதுக்காகண்ணா? உன்னோட நான் பேசணும். யாரோடையும் எதுவும் நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏய், செஞ்ச குற்றத்துக்கு வெக்கப்பட்டு முகத்தை திருப்பி வச்சுக்கிறீங்களா? அட, ஏய், இப்ப உங்க கண்ணு அவ்வளவு செவந்து இருக்கு. அநியாயம், அக்கிரமம், அநீதி, அதர்மங்கள் மேல நெருப்ப பொழியத்துக்காக அக்னி கோலங்களா எரிஞ்சுட்டு இருக்கு. என்ன அநியாயம் நடந்துச்சு உங்களுக்கு? சம்பந்தம் இல்லாதவங்களோட அனாவசியமான விஷயங்களை எல்லாம் அலசறது எனக்கு அசிங்கம். பாருங்க, ரொம்ப வேதனையில மூழ்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க மனவேதனை என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதை குறைக்கிறதுக்கும் அதுல நான் பங்கெடுத்துக்கிறதுக்கும் முயற்சி செய்யறேன். நீயா? ஏ, ராமபிரானோட கஷ்டத்துல ஒரு சின்ன அணில் உதவி செய்யலையா? பஞ்சதந்திர கதையில வலையில சிக்கின சிங்கத்தை ஒரு சுண்டலி காப்பாத்திலையா? கதை ரொம்ப நல்லா சொல்றேன். வாத்தியாரம்மாவா? இல்ல, நான் வக்கீல். நீங்கள்லாம் வக்கீல் வழக்கறிஞர். எனக்கு உங்களை பிடிக்காது. எரிச்சல், ஆத்திரம், கோர்ட்ல தப்பி தவறி வாயிலேந்து நியாயங்கிற வார்த்தை வந்துருமோன்னு பயப்பட்டு வாய கட்டி வச்ச நீங்க நீதி தேவனை எங்கேயாவது பார்த்தா சட்டுன்னு மூடுறதுக்கு கருப்பு துணி போட்டிருக்கிற நீங்க, நீங்க செய்யற அக்கிரமத்தை எங்க கவனிக்குதோன்னு பலவந்தத்துல பகிரங்கத்துல நியாய தேவத கண்களை கட்டி வச்சிருக்கிற நீங்க, நியாய சாஸ்திரத்தை புஸ்தகத்திலேயே அடக்கிட்டு வெளியே வராத ஒளிச்சு வச்சிருக்கிறவங்க வழக்கறிஞரா? அந்த ஜாதியில பிறந்த நீ எனக்கு உதவி செய்யறியா? ஆமா, எந்த புத்துல என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. எந்த புத்துலயும் பாம்புதான் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு சில மனிதருக்கு அநியாயம் நடந்துச்சுன்னு மொத்த வழக்கறிஞரையும் நீங்க வெறுக்கிறதும் கேவலப்படுத்துறதும் எப்பவும் தப்புங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எனக்கா நீதி போதிக்கிற? உன்னையும் உன் நீதி நியாயத்தையும் காலால நசுக்கிற, எரித்து சாம்பலாக்கிற. மருதி, சொன்ன இல்ல அவன் பெரிய பயங்கரவாதின்னு. கெட்டவனா யாரும் பொறுக்கறது இல்ல. ஆண்டி, தயவு செஞ்சு அந்த நாகராஜ தினமும் சந்திக்க எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. மாலதி, நடக்காத காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறேன், அப்புறம் இஷ்டம். சிவா, கடவுளுக்கு நம்ம மேல கருணை உண்டாயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துல உங்களை விடுதலை செய்யறாங்களா? நாம கண்ட கனவெல்லாம் நனவாக போகுது, நம்ம குடும்ப சொர்க்கமாக போகுது. தொட்டு தொட்டு வட்டமிட்டு துள்ளி ஆடும் மண்ண சிட்டு அழகே அமுதே.
கைகளும் பின்னிக் கொள்ளத்தா, கண்ணமும் கண்ணமும் சேர்த்து கொள்ளத்தா, அன்பான கதை எங்கு பேசிக் கொள்ளத்தா. முத்தம் கொஞ்சு, முத்தம் கொஞ்சு, ஆஹா முத்தம் கொஞ்சு, நீயே கொஞ்சு. சுந்தர பெண் கிளி நீதானே, மல்லிகை மாலை தருவேனே. கைகளும் கைகளும் பின்னிக் கொள்ளத்தான், கண்ணமும் கண்ணமும் சேர்த்து கொள்ளத்தான், அன்பான கதை எங்கு பேசிக் கொள்ளத்தான். முத்தம் கொஞ்சு, ஆஹா முத்தம் கொஞ்சு, ஆஹா நீயே கொஞ்சு, ஆஹா நீயே கொஞ்சு. தொட்டு தொட்டு வட்டம் விட்டு துள்ளி ஆடு மண்ண சிட்டு அழகே அமுதே அருகில் வா. என்னத்துக்கு கைகளும் கைகளும் பின்னிக் கொள்ளத்தா, கண்ணமும் கண்ணமும் சேர்த்து கொள்ளத்தா, அன்பான கதை இங்கு பேசிக் கொள்ளத்தா. சொற்பொழிவை கேட்கிற பொறுமை எனக்கு இல்ல. பிளீஸ், என்னோட கொஞ்சம் அமைதியா நீங்க பேசினா. உனக்கு இந்த சமூக சேவை செய்யணும்னு ஆசையா இருந்தா கிராமத்து சேரிக்கு போய் தெருவு பெருக்கு, குடிசைக்குள்ள போய் கண்டிடக்கூட. அது இல்ல, கொலை செஞ்ச ஒரு மனிதன் இன்னொரு வாட்டி கொலகாரன் சொன்னா உன்னை நிஜமாவே கொலை செஞ்சிருவ. நீ என் உள்ளத்துல உள்ள மிருகத்தனத்தையும் சரி, என் இதயத்துல உள்ள ஆவேசத்தையும் என் கண்கள்ல உள்ள ரத்த வெறியையும் குறைக்க முடியாது. போ, வெளிய போ. என்ன நான் நெய்யும் கூட சொல்ல சொல்ல இவங்க பிடிவாத எங்க போய் முடியுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் பயப்படாதம்மா, அவன் யாரோ நாகராஜனா, அவனோட இது பேசினாலும் அவன் பேசுறது இல்லையா, நானா அதே தோத்து போயிட்டதா ஒப்புக்கொள்ளும். ஒப்புக்கொண்டாலும் ஒப்பு கொள்ளாட்டி போனாலும் அவளை பிடிச்சு வச்சு நாம இந்த கல்யாணத்தை செய்ய வேண்டியதுதான்.
ராஜா. நீங்க ரெண்டு நாளா ரொம்ப ஏக்கமா இருக்கீங்க போல இருக்கு. நீங்களும் நியாயம் நடக்கணும்னு வேதனைப்படுற நானும் ஒரு கூட்டு பறவைங்க. தப்பு செய்யலைங்கிற பெருமையோட தலை தூக்குற உங்க தைரியம், உள்ளத்தை பிளக்குற ஆவேசம், உணர்ச்சி வசம், நீங்க குற்றவாளி இல்லைன்னு மேல மேல சாட்சி சொல்லுது. ஏதோ ஒரு விபரீத நிலைமை உங்களை இந்த வஞ்சக வலைக்குள்ள சிக்க வச்சிருக்குன்னு என் மனசு எனக்கு சொல்லுது. என் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நியாயத்துக்கு நியாயம் வழங்க விடுங்க. இல்ல, நியாயம் வெளியே வராத தொண்டையை பிடிச்சுக்கிட்டவங்கள நானும் ஒருத்திதான்னு, நியாயத்தை மூடுறதுக்கு கருப்பு துணி போட்டிருக்கேன்னு, நானும் நியாயத்தை படுகொழியில தள்ளுறேன்னு அவமானத்தால கேவலத்தினால சிதறி போன ஏ இதயத்து மேல அன்பையெல்லாம் நீ அள்ளி புழியற. லட்சியத்தோடும் தியாகத்தோடும் இந்த சமூகத்துக்கு சேவை செஞ்ச ஏ ரேகா வாட்டம் நல்ல பெண்மணிகள் வாழ்றாங்கிற நம்பிக்கை எனக்கு நீ உண்டாக்குன. ஆவேசத்துல எரிஞ்சு விழுந்து உன் மேல நான் நெருப்ப பொழிஞ்சதுக்கு என்ன நீ மன்னிச்சிடு. உங்க ரேகாவை பத்தி சொல்றீங்களா? ரேகா, ஐயோ, அப்ப சொன்னேன்ல நாகராஜா என் சொந்த தாய் மாமா புள்ளேன்னு. அது சரிம்மா, நீயோ கல்யாணமாகாத பொண்ணு, அவன் கல்யாணமாகாத பையன், ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல எப்படி இருக்கிறது? என்னங்க, புத்தி நல்லதா இருந்தா ஒரே அறையில இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி போனா எல்லாத்தையும் கொடையில உங்க மாதிரி பொம்பளைங்களுக்கும் ஆபத்து தான். என்ன நீ உன் வீட்டுல சண்டை போட்டுட்டு அண்ணனுக்காக வந்திருக்கேன்னு சொன்ன? அவரை பார்த்த உடனே வெக்கப்பட்டு போய் நிக்கிறியே. சிப்போ போறேன், இந்த வீட்ல இருந்து போக வேண்டியது நான், இங்க வர வேண்டியது நீ. ஆமா, வீட்ல எதுக்காக சண்டை போட்ட நீ? உனக்கு தெரியாத மச்சான் என் லட்சியம். பட்டிக்காட்டு மக்கள் வைத்திய வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் உன் கூட இருந்தா இந்த கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணலாம்னு சொன்னேன். அதெல்லாம் வேண்டான்னு அப்பா அம்மா சொன்னாங்க. எனக்கு பட்டிக்காட்டு பயல தவிர படிச்சவன் யாரும் புருஷனா வரமாட்டான்னு. அங்க பட்டிக்காட்டா என் உயிருன்னு சொல்லி நான் வந்துட்டேன் மச்சான். ரேகா, உனக்கு ஆஸ்பத்திரி கட்டணும்னா இடம் எங்க வேணும்? என் பூமி எத்தரவா? தேவையில்ல மச்சான், நான் அதுக்கான இடத்தை பார்த்து வச்சிருக்கேன். காந்தி சிலைக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்குல்ல, கலெக்டர் கிட்ட நீ எடுத்து சொல்லி அதை வாங்கி தந்துட்டீங்கன்னா என் லட்சியம் நிறைவேறிடும். சரி போங்க. கோவப்பழங்காட்டு இருக்கிறவங்க முதல் எனக்கு ரொம்ப இஷ்டம். அது தேவைன்னா நிரந்தரமா என்ன சொந்தமாக்கிக்கலாம்ல, வாரிசு கூட தந்துடுறேன். உன்னாட்ட ஆசை நாயகி, சரசமான தான் ரைட்ஸ் இருக்கு, வாரிசு தர ரைட்ஸ் இல்லடி.
அவ்வளவுதானா? நான் கரும்பு துண்டாட்டம் உள்ளவதானே? சார சவச்சிட்டு சட்டையை துப்பிடுவீங்க. ஷீலா, டோன்ட் இரிட்டேட் மீ. நான் இந்த ஊர் இல்ல, மெட்ராஸ். ஆனா இங்க எதுக்கு வர்றேன்? உனக்காக. இந்த வீட்டை கட்டினதே உனக்காக. சார், யாரது? நான் தான் சார், ரப்பர் நாயுடு. யோ ரப்பர் நாயுடு, சந்தர்ப்பமே தெரியாத சவுண்டியா நீ. இதுலயுமா நீ ரப்பர்? ஐயா மன்னிக்கணும், ஒரு முக்கியமான விஷயத்தோட கூட பஸ் கலெக்ஷனும் கொண்டு வந்திருக்கேன். என்னையா கண்டக்டர், பத்து மணிக்கு வர வேண்டியவன் இப்பதான் வர்ற? என்ன செய்ய சொல்லுங்க சார், பத்து கிலோமீட்டர் விட ஜாஸ்தி ஸ்பீடு போனா கல்ல விட்டு எறிறாங்க சார். குறுக்க வரவன் அடிச்சு தள்ள வேண்டியதானே? நீ ஒன்னும் கவலைப்படக்கூடாது. மனுஷனை கொலை பண்றதுக்கு சிட்டி பஸ்ஸுக்கு மட்டுமே உரிமைன்னு சட்டம் போட வைக்க போறாரு எங்க ஐயா. கிழிஞ்சது போ கண்டக்டர், நீ போ. சரிங்க. என்னையா நீ சொல்ல வந்தது? அதாங்க, அந்த நாகராஜனோட மச்சினி டாக்டரா, இங்க வந்து ஹாஸ்பிடல் வைக்க போறாளாம். வெரி குட், வைக்கட்டும். அப்பப்போ இந்த பச்சைக்கிளி அபாஷன் பண்ணிக்கலாம். அந்த யோசனை எனக்கும் வந்து தொலைஞ்சது. அவங்க பார்த்திருக்கிற அந்த இடம் எது தெரியுங்களா? அம்மாவுக்கு ரம்பா தியேட்டர் கட்டுறதுக்காக காலி செய்ய வச்சு தரேன்னு சொன்னீங்களே, லேபர் காலனி அது. அம்மா 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 அம்மா, இவர்தான் அப்படினா இந்த ஊர்ல உள்ளவங்க கூட எனக்கு அநியாயம் செய்யறாங்க போல இருக்கு. அவங்க ஹாஸ்பிடல் எங்க கட்டுறாங்கன்னு நான் பாக்குறேன். அதுக்குள்ள ஆஸ்பத்திரி ஓபன் பண்ணியா இருக்க? நோயாளிகளுக்கு சேவை செய்யறது என் கடமை மச்சா. பினிஸ் சார், கலெக்டர் அந்த இடத்த உங்களுக்கு தியேட்டருக்கு கொடுத்த மாதிரி உத்தரவு பத்திரம். வாசகம் சரிதாங்க, ஆனா நீங்க போர்ஜரியா கையெழுத்து போட்டுட்டு கலெக்டரோட கையெழுத்துங்கிறீங்களே. இந்த கையெழுத்து நான் போர்ஜரி செஞ்சேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நாட்டுக்கு என்ன தெரியுங்க. இந்த கையெழுத்து கலெக்டர் கையெழுத்து இல்லைன்னு கோர்ட்ல தீர்மானிக்கிறதுக்குள்ள ராஜா யாரோ மந்திரி யாரோ என்ன? அதுக்குள்ள பொசேஷன் நமதாயிடும். இப்ப நீங்க தர்ற பணத்தோட சேர்த்து இந்த ரொம்ப சுகம் கூட ஒரு வாட்டி எனக்கு ஏற்பாடு செஞ்சீங்க. இன்னைக்கு ராத்திரி இந்த ரொம்ப உனக்கு. பாருங்க ஸ்டாம்ப் கையெழுத்து கூட இருக்குங்க. போலி கையெழுத்த காமிச்சு இந்த இடத்தை நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? போலி கையெழுத்த போடுறது நீ. ஏய் மிஸ்டர், அவரோட சுயநலத்துக்காக இந்த இடத்தை எடுத்துக்கல. கிராம மக்களுக்கு வைத்திய சௌரியம் கிடைக்கிறதுக்காக கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த இடத்தை வாங்கிட்டாரு. சுயநலம் இல்லாத மக்களுக்காக இப்ப அண்ணன் செய்யற இந்த வேலைக்கு போலி கையெழுத்து போட வேண்டிய அவசியம் என்ன? எந்த அவசியம் எவனுக்கு வந்ததோ எனக்கு அவசியம். இங்க வைக்கிற அத்திவார்கள் மட்டும் நம்மளது. அங்க கல் வச்சா அந்த கடப்பாறை உன் நெஞ்ச ரெண்டா பொழுந்துடா. நம்ம ஐயாவை குத்துவியா? எங்க குத்து பாக்கல? குத்துனதுக்கு அப்புறம் இன்னும் நீ பாக்குறதுனா பைத்தியக்கார நாய். இவங்க வளைச்சு வீழ்த்துங்க. கடப்பாறைதான் சட்டம்னா நாம செய்யறதுக்கு என்ன இருக்கு? வாங்க போகலாம். அவ்வளவுதானா? நாளைக்கு கலெக்டர் கூட்டிட்டு வந்து இந்த இடம் இவருதா அவங்களதான தெரிஞ்சுக்கலாம். கலெக்டர் என்னங்க? நான் சொல்றேங்க, அவங்களதான். அதான் அந்த இடம் அவங்களதான். வெளியாதுடாச்சுங்கிறதுனால சொல்றேன், இன்னைக்கு ஷீலா மர்டர் ஆயிடுவா. என்ன, நாகராஜன் கொலை பண்ணிடுவானாங்க? இல்ல,
நானே கொலை பண்ணுவேன். ஆனா நாகராஜன் கொலை பண்ணான்னு சொல்லுவேன். ஏ முடியோ, எனக்கும் அது ஆட்டம் ஒரு டைம் வந்துடுங்களா? உனக்கு வராதடா, உனக்கு வேண்டியது இப்போ இன்கிரிமெண்ட் ஒண்ணுதான். ஷீலா, இத்தனை நாள் இந்த ரஞ்சித் ரசிச்ச உன் பாடிய இன்னைக்கு டெட் பாடி ஆக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. நீ செத்ததும் அதெல்லாம் எனக்கு தானா வந்து சேர்ந்துடும். எனக்கு தெரியும், ஆனா டாக்டர் நாகராஜ் நிரபராதின்னு போலீஸுக்கு மரண வாக்குமூலம் நான் கொடுக்கணும். அது வரைக்கும் என்ன பிழைக்க வைங்க டாக்டர். அவளை காப்பாத்தினா உன் உயிரும் போயிடும். டாக்டர் இங்க இருந்து நீங்க ஓடி போயிடுங்க ப்ளீஸ். நீ படவேட்டம்னா நான் பக்கா முனீஸ்வரன். கொலை பண்ண வேண்டிய மனுஷங்களை உயிரோட விட்டு வைக்கிறது நமக்கு வழக்கம் இல்ல. அவளை பிடிங்க. அந்த நாகராஜ் இங்க வர்றதுக்குள்ள ரப்பர் நாயுடுக்கு போன் பண்ணி போலீஸோட வர சொல்லு. இந்த பொண்ண கொலை செஞ்சதுக்கு நானா? ரேகாத கொலை செஞ்சது நீதான், நீதான் சொல்லி நீதிமன்றத்தில் நிறுத்தி என் நெஞ்ச பொழந்தாங்க உங்க வக்கீலுங்க. ஒவ்வொருத்தரும் கொடியவன், குற்றவாளி, கொலகாரன் முத்திர குத்தி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுச்சு கோர்ட்டு. அப்படி என் காதல சித்திரவதை பண்ணவங்களை, என் மனித தன்மையை நொறுக்கினவங்களை, என் மனசாட்சிய மண்ணில புதைச்சவங்கள நான் என்ன செய்யணும்? போறீங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். பயங்கர கொலை குற்றவாளியை பலர் பாராட்டும்படி செய்வதாக சவால் விட்ட லாயர் மாலதி. பொண்ணு பந்தாட கண்ணில் ரெண்டு வண்டாட மோகம் இங்கு கொண்டேனம்மோ. கன்னி பொண்ணு பந்தாட கண்ணில் ரெண்டு வண்டாட மோகம் இங்கு கொண்டேனம்மோ.
கட்டி தங்க அங்கங்களை கண்டாலே கட்டி கொள்ள தோணாத தன்னாலே கட்டி தங்க அங்கங்களை கண்டாலே கட்டி கொள்ள தோணாத தன்னாலே மலகின்ற சோலை பூங்காத்து கதை சொல்லும் வேளை பல்லாக்கு மேனியது தள்ளாடும் நேரத்திலே பாராட்டி ரசிப்பேனே நானே பொய்யார சிட்டு மல்லிகை மொட்டு நீதானே எந்த சொத்து கண்ணி பொண்ணு பந்தாட கண்ணில் ரெண்டு வண்டாட மோகம் இங்கு கொண்டேனமோ கண்ணி பொண்ணு பந்தாட மோகத்தின்று முத்தாட நெஞ்ச நின்று பண்பாடுதே கட்டி தங்க அங்கங்களை கண்டாலே கட்டி கொள்ள தோணாதோ தன்னாலே மெல்ல உன்னை தொட்டாலே சின்ன மாமா நாணம் எல்லாம் பறந்திடுதே சின்ன மாமா போல வந்து ஆடட்ட ஆனந்த கூத்து உனக்கின்றி வேறு எங்கே யாருக்கு உரிமை உண்டு எண்ணத்தை இறங்கிட்டு உன்னோட நேசம் ரோஜா பூவாசம் உன் பேச்சு செந்தே நடி சந்தோஷ பூங்காற்றை மன போல உறவாடுவோம் கண்ணி பொண்ணு பந்தாட மோகத்தின்று முத்தாட நெஞ்சம் இங்கு பண்பாடுதே கண்ணி பொண்ணு பந்தாட கண்ணில் ரெண்டு வண்டாட மோகம் இங்கு கொண்டே நம்ம எல்ல உன்னை தொட்டாலே சின்ன மாமா நாணம் எல்லாம் பறந்திடுதே சின்ன மாமா கட்டி தங்க அங்கங்களை கண்டாலே கட்டி கொள்ள தோணாதோ தன்னாலே மாலதி 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 ப்ளீஸ் நீ அவனை கோர்த்து கொண்டு போய் விடுதலை பண்ணிடாதே உன் வாழ்க்கையை அவன் அழிச்சிருவான் பாரு நீ ஏதோ கெட்டு கனவு கண்டிருக்க இல்ல மாலதி ப்ளீஸ் என் பேச்ச கேளு வேணும்னா நான் தோத்து போயிட்டதா ஒத்துக்கிறேன் நீ தோத்து போனா நம்ம பந்தயத்தின்படி நமக்கு கல்யாணமே நடக்காது நடக்காட்டு போனாலும் பரவாயில்ல நீ மட்டும் அவனை விடுவிக்கவே கூடாது கட்சிக்காரர் குண்டு என்பது சாதாரணமான விஷயம் கௌரவத்திற்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் நேரத்தை வீணாக்காமல் இதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட் You can proceed. Your Honor, ஒரு தடவை இவரை கவனியுங்கள். பாசம், நேசம், நீதி, பெருந்தன்மை, மனிதத்தன்மை ஆகியவற்றை உயிர் மூச்சாக பாவிக்கிற ஒரு உத்தமர் உங்களுக்கு தென்படுவார். கள்ளம் கபடம் கடுகத்தனை கூட தெரியாத இவர் மக்கள் நன்மைக்காகவும் அந்த கிராமத்தின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டார். இவர் மைத்துனி பட்டிக்காட்டில் ஆஸ்பத்திரி கட்டி மக்கள் சேவை செய்ய பட்டணத்திலிருந்து கிராமத்திற்கு வந்த ஒரு லட்சியவாதி அந்த ஆஸ்பத்திரிக்கு தன் சொந்த ஆஸ்தியான எவ்வளவோ மதிப்புள்ள பூமியை மக்களுக்காக தியாகம் செய்த மனித தெய்வம் இவர் அத்தகைய ஒருவரை வாழ்வில் எப்போதாவது ஒரு நாள் மணந்து கொண்டால் தன் கனவு பறித்துவிடும் என்று மகிழ்ந்திருந்த சமயத்தில் இந்த அநியாயம் நடந்தது பட்ட பகலில் பிரித்யானோடு அந்த குற்றத்தை என் கிளேட் மீது சுமத்தினார்கள் அதற்கு விரோதமும் பொருளாசையும் தகுந்த காரணங்களாக கண்ணிகளை தென்படுகின்றன இவற்றையெல்லாம் சாட்சி ஆதாரத்தோடு கூடிய விரைவில் கோர்ட்டில் வைத்து அந்த நிஜ குற்றவாளியை சட்டப்படி பிடித்து தர நிறைய அவகாசம் இருக்கிறது அதுவரைக்கும் அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக என் கிளையண்டை ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோர்ட்டாரை கேட்டுக்கொள்கிறேன் குற்றவாளியை வெளியே அனுப்பினால் தவறு நடக்காது என்ற கேரண்டி என்ன அதற்கு யார் உத்தரவாதம் நான் தான் நான் இருக்கிறேன் இவரான இப்போது நாகராஜன் இருக்கிற சிறையில் ஜெயிலராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் வெயிலில் நீங்கள் அவரை அனுமதிக்கிற நாள் வரையில் அவர் என் வீட்டில் தான் இருப்பார் அவர் எந்த தகாத வேலை செய்தாலும் அதற்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக் கொள்கிறேன் அட்வொகேட் மாலதி வேண்டுகோளின்படி
ஜெயிலர் சாமுண்டீஸ்வரி ஜாமீன் பேரில் குற்றவாளி நாகராஜனுக்கு 6 மாதம் பெயில் அனுமதி தரப்படுகிறது. ஒரு ஜெயில் சூப்பரிண்டென்ட் ஒரு மனித தன்மை உள்ள லாயரும் சேர்ந்து செஞ்ச உதவிதான் இது. எனக்கு தெரியுங்க. உன்னை ஏன் வீட்ல வெச்சிருக்கேன் அப்ப சொன்னது எதுக்கு தெரிஞ்சதா? நான் பெத்த பொண்ணு. போ மனமாற்றத்துக்கு உதவி செய்வா. அத காட்டல எனக்கு வேண்டியது வேற என்ன இருக்கு? நீ எந்த தப்பு செய்துட்டோ? அடே! கம் ஆன். ஐயா மோசம் போயிட்டோம்ங்க. அந்த நாகராஜன் லாயர் மாலதி ஜெயில்ல இருந்து வெளிய கொண்டாந்துட்டா. ஜெயிலர் வீட்டுக்கு போற வழியில நாகராஜன் தப்பிட்டானா? கங்காராம் சார் எடுத்துக்க இந்த துப்பாக்கி. அந்த சந்தர்ப்பத்தை உனக்கு நான் தர நாகராஜா ஒருத்தியோட மாங்கல்யம் உங்க கண்ணல பட்டுதுன்னா அது உங்களை கொலை செய்யாதபடி தடுத்ததுன்னா அதுக்கான காரணத்தை நீங்க யோசிங்க. வேண்டாம், அந்த நிகழ்ச்சியை எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. நான் அப்படியே அரக்கனா மாறிடுவேன். என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்க, வெளியே போங்க.
பெருகி வர்ற வெள்ளத்துக்கு அணை கட்டுறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லம்மா. அத ஒரு நாள்ல பூர்த்தி செய்ய முடியாது. நீ வீட்டுக்கு போ. பாரு, நீ மாறுறதுக்கு முயற்சி செய், அதை விட்டு தப்பி போறதுக்கு முயற்சிக்காத. உன் மனமாற்றத்துக்காக பிடி சாதம் போட வேண்டிய இந்த கைங்க உன்னை சுட்டு பொசுக்கிறது கூட பின்வாங்க. நாளையோட மாலதி பந்தயம் மலையேறி ஓடி போயிடும். லுக் மாலதி, குற்றவாளிய மாத்திரதா சொல்லி 24 அவர்ஸ் அவனை ஜெயிலர் வீட்லயே வச்சிருக்கேன். அப்ப அதுக்கும் ஜெயிலுக்கு என்ன வித்தியாசம்? அவனை சுதந்திரமா விட்டு எப்படி தப்பி போறான்னு உனக்கே தெரியாது. ஆல் ரைட், நாகராஜ் வெளியில இருக்க ஏற்பாடு செய்யறேன். ஒருவேளை அவர் தப்பி போயிட்டா அப்பவே பந்தயத்துல தோத்து போயிட்டதா ஒத்துக்கிறேன். அங்க யார் இருக்காங்க? நான் தான் மாமா, திருடம் போய் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். அப்பா, எங்க போயிட்டா இந்த திருடன்? மனைவி மக்களை விட போலீஸோடையும் லாயரோடையும் திருடங்களோடையும் தான் அனுபவம் அதிகம் எழுதி வச்சிருக்க போல. மனைவி ஒரு லாயர் ஆகலாம்ல, உங்களுக்கு பிறக்கிற பிள்ளை ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகலாம்ல. அந்த வகையில உன் ஜாதக பிரகாரம் லாயரும் போலீஸோடய இருந்ததாட்டம் இருக்கும், மனைவி மக்களோட இருந்ததாட்டமும் இருக்கும். இந்த நாகராஜனுக்கு 7 கம்பிங்க அனுபவமே தவிர 7 அடிங்க அனுபவம் இல்லை. அது சரி, இது என்ன பாருங்க. பணம் ரொம்ப வச்சிருக்கீங்க போல இருக்கு. உங்க லாக்கருக்கு எனக்கு இருக்கு. அப்பா, அத சுள்ளுன்னு சொல்லாதபடி கொஞ்சம் ஜில்லுன்னு சொல்ல மாட்டீங்களா? இது பப்ளிக் டாக்ஸியோட சாவி. இன்னையில இருந்து வீட்டுல சும்மா இருக்கோமேங்கிற வேதனை இல்லாத நீங்க ஒரு சுதந்திர பறவையை சுத்தறதுக்கு செஞ்ச ஏற்பாடு எடுத்துக்கங்க. பாருமாலத்தே, நாம சந்தேகப்படுறோம்னு லேசா தெரிஞ்சாலும் ஆத்திரப்படுவான். நம்புறோம்னு தெரிஞ்சதுன்னா நம்ம பெருந்தன்மை அவங்கிட்ட இருக்கிற அந்த மனித தன்மையை மலர வச்சிடும். நீங்க நம்புறீங்களா? நம்பிக்கை குற்றவாளியை காப்பாத்தாது மிஸ்டர். சாட்சியம் தான் குற்றத்தை தீர்மானிக்கிறது. ஒரு வாட்டி நம்ம பஸ் ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒரு பொடியனுக்கு காம்பன்சேஷன் தரணும்னு கேக்குறதுக்கு வந்ததா நினைவு. அப்புறம் ஒரு பொண்ணை கொலை செஞ்சு அரசாயிட்டான்னு தெரியும். நாகராஜ் தங்கச்சிய எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கொலைக்கு முந்தையா அப்புறமா? அப்புறம் நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க. கொலைக்கு முந்தையா அப்புறமா? கரெக்டா சொல்லுங்க. இந்த கேள்வி ஏன் கேக்குறான்னு தெரியலையே. என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்புறம் தான். அவளை எது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இவரால இது கேசிக்கு எவ்விதத்திலும் சம்பந்தம் இல்லாத கேள்வி. அப்டேல் ஃபார் ரூல், யூ கேன் ப்ரொசீட். தேங்க் யூ ஹீரோனா. தன்னோட தகராறு பண்ணதை தவிர வேற பழக்கம் இல்லாத ஒருத்தர் மர்டர் கேஸ்ல சிக்கி ஜெயிலுக்கு போனப்புறம் திடீர்னு அவருடைய தங்கையை ஏன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வந்துச்சு? கருணையாலா, இரக்கத்தாலா, பயப்பட்டா, பயமுறுத்தவா? லவ் மேரேஜ். பகுதி விரோதம் எங்க காதல தடை செய்ய முடியல. அப்படின்னா உங்க ரெண்டு பேர் கிடையில சின்ன சின்ன தகராறோட விரோதமும் உண்டு ஒத்துக்கிறீங்க? ப்ளீஸ் கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஹானர். சின்ன மீன போட்டு பெரிய மீன பிடிக்க பாக்குறாளே பாவி. ஏ மிஸ்டர். எஸ் மேடம். ஜெகன் மோகன் ராம் யாரு? கொலை செய்யப்பட்டவன் யாரோ, கொலை செஞ்சவன் யாருன்னு கூட தெரியாம கேஸ் டேக்கப் செய்யறாங்களே இவங்க. ஓ காட், என்ன செய்யலாம் தலைவிதி? ஆனர் ஆனர் மிஸ்டர் ரஞ்சித் குமார், அந்த கொலை செஞ்சது யாரும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த கேஸ் டேக்கப் செஞ்சேன். நீங்க எங்கேயோ காமிக்க வேண்டிய அறிவை கோர்ட்ல காமிக்காம கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லுங்க. ஜெகன் மோகன் ராம் யாரு? அவருக்கும் உங்களுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? He is my friend. Sorry, he was my friend.
அரசியல்ல பிரபலமான உங்களாட்ட பெரிய மனிதருக்கு ஒரு கெட்டவன் ஃப்ரெண்டா? அரசியல்ல ஆணாவண்ணா கூட தெரியாது போல இருக்கு உங்களுக்கு. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிப்பட்டவங்க தான். ப்ளீஸ் நோ டவுன் திஸ் பாயிண்ட் யுவர் ஆர்டர். வாய் தவறி உளறிட்டனா? போகட்டும். உங்க ரவுடி ஃப்ரெண்ட ஸ்ட்ரைட்டா வீட்லயே ஏன் கொண்டாந்து வச்சுக்கிட்டீங்க? தற்காப்புக்காக. ஆஹா, உங்க மனைவி தன் அண்ணனை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு எப்பவும் உங்களை கேட்கலையா? டக்குன்னு ஜம்ப் பண்ணி பிளேட்டை மாத்துறாளே, இந்த குச்சியை எங்க போட்டு மாட்டுவாளோ சொல்லுங்க. ஓ, அந்த கொலை நடந்த நாள்ல இருந்து உயிருக்குயிரான எங்க அண்ணன் போயிட்டாரு. இனி நீங்க தான் சகலம் ஒண்ணு மணிக்கூறு வாட்டி அவ சொல்லுவா. உங்க மனைவியை நீங்க அன்போட கவனிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நோ 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 நோ, பகவத்கீதை மேல பிரமாணம் பண்ணிருக்கேன் இல்லையா? போய் பேசுறதா? அந்த காட்டு அதிக பாசத்தோட கவனிச்சுக்கிட்டேங்க. அப்படி நான் வீட்டுல நீங்க இருக்கையில உங்க மனைவிய பலாத்காரம் செஞ்சப்போ அவங்க தம் மானத்தை காப்பாத்தணும்னு கத்தி கதறி அழுது கூப்பிட்டா அப்ப வராத என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அதான் வந்தனே. எப்ப வந்தீங்க? மானபங்கம் நடக்கும் முந்தியா, நடக்கும் போதா, நடந்த பிறகா? சுத்தி சுத்தி வந்து சுத்தி அடிக்கிறாளே. அனாவசியமா யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஒரு நாள் ரேகாவை கொலை செஞ்சு அந்த குற்றத்தை நாகராஜ் மேல போட்டீங்க இல்லையா? இவரால இல்லாத கொல்லாத கதை சொல்லி பொய் பேசி ஹிப்னடைஸ் பண்ணி அவரை இரிட்டேட் செய்கிறார். கொலைக்கு உபயோகப்படுத்திய கத்தி மீது உள்ளது இந்த குற்றவாளி விரல் ரேகை என்று ஃபோரன்சிக் லேப் மிக தெளிவாக உறுதி செய்திருக்கிறது. அந்த விஷயத்தை நானும் மிக தெளிவாக ஒப்புக்கொள்கிறேன். பின் எதற்கு இந்த சுட்டி வளைக்கும் ஆர்குமென்ட்? எதற்கா? தயவு செய்து உங்கள் பேனாவை கொடுக்கிறீர்களா? இப்போது இதில் யார் விரல் ரேகை இருக்கிறது? என்னுடையது. இதையே கத்தி என்று நினையுங்கள். இதனால் உங்களை குத்துவதாக வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மீது உள்ளது உங்கள் விரல் ரேகை, அதனால் இப்பொழுது உங்களை குத்தியது நானில்லை என்கிறீர்கள். அப்படித்தானே? அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? கமலாவை மானபங்கம் செய்து கொண்டிருக்க அங்கே வந்த நாகராஜ் மீது கத்தி வீசினார் ஜெகன்மோகன். ஆனால் அது கூறி தவறியது. அதே கத்தியை ரஞ்சித் எடுத்துக் கொண்டார், நாகராஜ் மீது வீசினார். ஆனால் அது ஜெகன்மோகனின் முதுகில் இறங்கியது. வேதனையில் துடித்த ஜெகன்மோகனின் முதலில் இறங்கிய கத்தியை இழுத்தார் நாகராஜ். சோ யுவர் ஆனா, கத்தியால் இறந்தது ஜெகன்மோகன், குத்தியது இந்த ரஞ்சித், விரல் ரேகை இந்த நாகராஜனுடையது. பாப்பா, உனக்காக என்ன அழகான பொம்மை கொண்டு வந்திருக்கேன் பாரு. தேங்க் யூ அங்கிள். யாரோ இந்த பணத்தை என் டாக்ஸில மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. டாக்ஸில மறந்து வச்சுட்டு போறதுன்னு? சப் இன்ஸ்பெக்டர், லெட் ஹிம் கோ. குற்றைய ஃபாலோ பண்றது ஒரு வித்தை. கையால் ஆகட்டி போனா வேற ஒருத்தர் அனுப்பு, பந்தில நீ ஜெயிக்கலாம். உலகத்தின் பார்வையில நான் கொலகாரன். அந்த குழல ஆசீர்வதிச்சா நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க. தப்பு. நாலு பேர் உங்களை பாராட்டணுங்கிறது தான் என் லட்சியம். ஜெயிலர் கண்ட கனவு பலிக்கணும்னா நீங்க இந்த பங்கெடுத்துக்கணும். அழகான முல்லையே, மங்காத கிள்ளையே, வானை
போல் மழையை போல் வாழ்வே பல்லாண்டு மண்ணில் இங்கு நீ வாழ்வே பெண் பிள்ளை நீ எங்கள் ஜீவனே பெண் பிள்ளை நீ எங்கள் ஜீவனே அழகான முல்லையே மங்காத கிள்ளையே பானை போல் மழையை போல் பெரியாரு மாமா நேரு மாமா காட்டின் செல்வம் என்று ஆனாரு மகாத்மாவா மாறுறதுக்கு நம்ம ஆயிலே போதாது கெட்டவனா மாறி போறதுக்கு ஒரே ஒரு செகண்ட் போதும் நான் கெட்டவனாகிறதுக்காக போகல பின்ன எதுக்காக நீ போற மனித தன்மைக்காக மர்டர் செய்யாம நான் போயிட்டேன்னு சொன்னீங்களே அங்க என்ன மரிச்சது மனித தன்மை இல்ல பாசம் அந்த ரஞ்சித் மனைவி என் தங்கச்சி எந்த அயோக்கியனை கண்ட துண்டமா வெட்டி கொலை பண்ண நினைச்சேனோ அந்த கொடியவனோட துணைவியா என் தங்கச்சி எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்க அதுக்காகவே நீ போனாலும் அங்க நடக்க கூடாத நிகழ்ச்சி நடக்கலாம் உன் தங்கச்சி அப்படி எதுக்கு செஞ்சதுன்னு நான் போய் தெரிஞ்சுக்கிறேன் நீ உள்ள போ ரப்பர் நாயுடு சார் அந்த நாகராஜ மறுபடி வந்து நம்மள சாகடிக்கிறதுக்குள்ள நாமே அவனை ஜெயிலர் வீட்டுல வச்சு மர்டர் செஞ்சா எப்படி இருக்கும் வெரி பேட் நல்லா இருக்காதுங்க எதுக்கு எதுக்குன்னா கமலா உங்க மனைவின்னு தெரிஞ்ச மறு நிமிஷம் அவன் கையில இருந்த கோடாலி கீழே விழுந்துருச்சுன்னா அவன் படம் கிழிஞ்சு போன பாம்புக்கு சமமாயிட்டான் அதுக்காக தான் என்ன ஜெயில விட்டுட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க பிளீஸ் சிட் டவுன் நான் உட்கார்றதுக்கு வரல ஜெயிலர் எதுக்கு வருவாங்க
கைதியை தேடிக்கிட்டு தானே? கைதியை கொண்டு அந்த வீட்டுல வச்சுக்கிட்ட நீங்க இன்ன எந்த கைதியை தேடுறீங்க? உங்க வீட்டுல விழுந்து கிடக்கிற குற்றம் செய்யாத கைதி. என் வீட்டுலயா? யாரு? உங்க மனைவி. ஓ, நாகராஜ் கதை சொல்லி அனுப்பினானா? இல்ல, விவரம் தெரிஞ்சுக்கலான்னு நானே வந்தேன். I want to meet your wife. சாரி, என் மனைவி யாரையும் சந்திக்கிறது இல்ல. அவ கோஷாஸ்திரி. கொடுமை செய்யறது இல்லாம கோஷாவில கூட மறைச்சு வச்சிருக்கியா? ஏ, உன் மனைவி இந்து மதத்தை விட்டுட்டாளா? வேத்து மனுஷனை கண்டறது இல்லைன்னு விரதம் பூண்டிருக்கா? நான் வேத்து மனுஷன் இல்ல, மனுஷி தான். ஆனாலும் பேண்ட் போட்டிருக்கீங்களே, வேத்து மனுஷங்கிற நினப்புல வெக்கப்பட்டு பேசாம இருக்கலாம். ஐ சி, ஒரு பெண்ணை பலவந்தமா அடைச்சி வச்சு இம்சிக்கிறீங்கன்னு சர்க்கிளுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணேன்னா அப்ப அவ வேத்து மனுஷனோட பேசத்தான் வேணும். மைண்ட் இட். இத பாருங்க, நாளைக்கு 10 மணிக்கு என் வீட்டுக்காரர் அழைச்சிட்டு கோயிலுக்கு வரேன். நீங்க தயவு செஞ்சு அங்க எங்க அண்ணன் அழைச்சிட்டு வரீங்களா? அப்படின்னா கமலா, நீ ஒரு வேலை செய். எந்த குடியவன் என் ரேகாவை பாறையால குத்தி கொன்னாலும், எந்த அயோக்கியன் என் வாழ்க்கையை கெடுத்து ஜெயில வச்சாலும், அவன் கையால எப்படி நீ தாலி கட்டிக்கிட்ட? என்ன செய்யப்பண்ணா? உன்னு போலீஸ் கொண்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு எந்த கதையும் இல்ல. யாரு சந்திக்கணும், யார்கிட்ட முறையிடணும்னு எனக்கு எதுவும் தெரியல. உன்னை அநியாயத்துக்கு கைது செஞ்சாங்கன்னு தெரிஞ்சதும் உன்னை எனக்காக விடுவிக்கணும்னு கேக்குறதுக்கு நான் அவர்கிட்ட போனேண்ணா. வா கமலா, எனக்கு தெரியும் நீ என்ன தேடிட்டு வருவேன். உங்களை கும்பிடுறீங்க, எங்க அண்ணன் மேல கேஸ் போடாதீங்க. போட வேண்டாம்னு சொல்றேன். ஆனா உங்க அண்ணன் என்ன கொலை பண்ணிட்டா? அதான் ரேகா என் மூலமா செத்து போயிட்டாங்கிற கோபத்துல கண்டிப்பா என்ன கொலை பண்ணிடுவான். இப்ப நீங்க உண்மையை சொல்லலனா எங்க அண்ணனுக்கு தூக்கு தண்டனை விதிச்சு சாபடிச்சிருவாங்க. இப்போ உங்க அண்ணன் உயிர் உனக்கு வேணும், என் உயிர் எனக்கு வேணும். இதுக்கு பரிகாரம் ஒண்ணே ஒண்ணுதான், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. நான் தங்கச்சி புருஷன்னு தெரிஞ்சா உங்க அண்ணன் என்ன கொல்ல மாட்டான். நான் உங்க அண்ணனை விடுதலை பண்றேன். நீ கீ விடுதலை பண்றீங்களா? உனக்கு கட்டப்பற தாலி மேல சத்தியம். எங்க அண்ணனுக்காக இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் தான். அப்படி என் கல்யாணம் நடந்து போச்சு. அண்ணா, நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன், நீ செய்வியா? சொல்லுமா. கூட பிறந்த தங்கச்சி நல்லது கெட்டது கவனிக்கிறதுக்கு அண்ணன் தம் வீட்டுக்கு அப்பப்ப வந்து போய்கிட்டு இருக்கணும் நினைக்கிறாள். தயவு செஞ்சு நீ மட்டும் என் வீட்டுக்கு வர வேண்டாம். வராதண்ணா, எப்பவும் வராத. வரமாட்டேன், என் மேல ஆடு விட்டு சொல்லு. நீங்களா? என் மனைவி எங்க? கோஷாவில இருக்கிற உங்க மனைவி எனக்கு எப்படி தெரியும்? விஜயசாமி சொல்லி. வாயமுடு கடவுள் முன்னால. என்ன இது, என்ன விட்டுட்டு நீங்க வந்துட்டீங்க? இவங்களா உன் மனைவி? ரொம்ப நல்லா இருக்கு. திருட்டுத்தனமா
உங்க அண்ணனை கோயிலுக்கு வரவழைச்சியா? எந்திரி. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஆமா, உங்க அண்ணன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் உன சித்திரவதை செய்றேன்னா? இல்லைங்க, சீதையாட்ட கவனிக்கிறீங்கன்னு சொன்னா. நான் எதுக்கு சொன்னேன்? நான் உன சீதையா கவனிக்கிறது போய், அதனால உண்மையை நீ சொல்லாம அவனுக்கு தெரியணும். ஆமா. இல்லைங்க, சீத்த வாழ்ந்த வரையில கஷ்டம் அனுபவிச்சாங்கிற விஷயம் எங்களை தவிர ஆம்பளைங்களுக்கு தெரியாதுங்க. அதனால எங்க அண்ணன் நான் சுகமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஓஹோ, அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் அவனை சந்திச்சுன்னா உன் கண் முன்னாலே அவன் சத்துருவான். மைண்ட் இட். குற்றவாளி சாப்பிட்டு
நெத்தியில வச்சிருக்க சாந்து தொட்டு சுந்தராங்கி வந்திருக்க சொந்த கொள்ளவே சித்திராங்கி வந்திருக்க செஞ்சு கொள்ளது மித்து மித்து நெல்ல மித்து ஆடம் பிடக்க தாளம் தொட்டு விளையாட சொல்லுது நீ கொண்டதாகங்கள் நான் தீர்க்கவோ பூமியிடம் கேட்டுக்கிட்டு பூக்களிடம் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் என்ன போல இஷ்டம் போல ஏக்கங்களை நீ தீர்த்துக்கோக்கடக்கத்தான கொட்டு முத்து போல புந்திருக்கு முல்லை மொட்டு நெத்தியில வச்சிருக்கு சாந்து கொட்டு சுந்தராங்கி வந்திருக்க சொன்ன கொள்ளவே சித்திராங்கி வந்திருக்க சேர்ந்து கொள்ளவே மிட்டு மிட்டு நல்ல மிட்டு மரியாதையாட்டுக்கே உன்னோட சண்டை போடுறதுக்கு இஷ்டம் இல்ல, அதனால நான் ஜெயிக்கிறதுக்கு பயப்படுறேன்னு அர்த்தம் இல்ல. விடிய கால பேப்பர்ல ஒரு கைதியின் கையால சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் செம அடி வாங்கினாருங்கிற செய்திய படிச்சா உன் டிபார்ட்மெண்ட் அவமானத்தால செத்துரும். காக்கி யூனிஃபார்ம கௌரவிக்க அப்ப விட்டுட்டேன். இப்ப மாலதிக்கு மச்சானா என் மச்சனையும் மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற உனக்கு புத்தி கற்பிக்க வந்தேன்.
ஏண்டா சர்க்கிள் மேலே கை வைக்கிறியா? அரஸ்ட். நோ 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 இன்ஸ்பெக்டர், டோன்ட் அரஸ்ட் ஹிம். அவனை தூண்டி விட்டது நான் தான். இது எங்க பர்சனல் மேட்டர், ப்ளீஸ் கோ அவே. பரவாயில்லையே, போலீஸுக்கு கூட மனசு இருக்குன்னு நிரூபிச்சிட்டேன். நீ லுக், நான் மனிதத்தன்மை இல்லாதவனா இருந்தா பார்க்கல, நான் ஒண்டியா இருந்தப்போ என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டவன் மச்சினிய வீட்டுக்கு அனுப்பியிருக்க மாட்டேன், அறைக்குள்ள அழைச்சிட்டு போயிருப்பேன். குற்றத்துல இருந்து உன்னை விலக்குறதுக்கு முயற்சி செஞ்சா சர்க்கிள் மேலேயே கை வைக்கிறியா? கை வைக்காம சும்மா இருக்க சொல்றியா? அவன் உன்னை நாசமாக்குறதுக்கு பாக்குறான். இல்ல, அந்த சர்க்கிள் தான் தன் பந்தயத்துல தோத்து போயிடுவோங்கிற பயத்தினால என்ன தூண்டி விட்டு குற்றவாளி ஆக்கிறதுக்கு முயற்சி செய்யறான். இந்த நாகராஜ ஜெயிக்கிறதுக்கு எவனாலையுமே முடியாது ஜெயிலர். ஆமா, நீ என்கிட்ட தோத்து போயிடுவேங்கிற பயத்துல அவரை தூண்டி விட்டுருக்க. இல்ல, ஆமா, தப்பி போன ஒரு கைதிய உயிருக்கு துடிச்சு மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பினார்னா அவர்கிட்ட மாற்ற வந்ததாட்டும் தான். காக்கி யூனிஃபார்ம் போட்டிருந்த உன் மேல கை வைக்கிறது இல்லைன்னு சொன்னார்னா கண்டிப்பா அவர்கிட்ட மாற்ற வந்ததாட்டும் தான். இல்ல, ஒரு கைதி அடிச்ச ஜெயில போடுற அதிகாரம் போலீஸுக்குண்டே தவிர வேற ஒரு கைதிக்கு கிடையாது. அந்த வகையில அவன் குற்றம் செஞ்சதாட்டம் தான், நீ தோத்து போனதாட்டம் தான். நோ, தோத்து போயிட்டேன்னு சம்மதிக்க வச்சு என்ன மோசம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க நீ நினைக்கிற போல இருக்கு. அது நடந்தா இந்த மாலத்தை உயிரை விட்டுருவாளே தவிர பிடிவாதத்தை மட்டும் விட மாட்டேன். மோசம் பண்ணி உன் மனசை கொள்ளையடிக்கிறதுக்கு நான் திருடன் இல்ல, அதுக்கு தடையா வந்தவங்களை கொலை பண்றதுக்கு நான் கொலைகாரன் இல்ல. ஏதோ ஒரு வழியில உன்னை நான் அடையணும்னு நினைச்சிருந்தேன்னா அந்த வேலையை நிச்சயதார்த்த தன்னைக்கே செஞ்சிருப்பேன். எஸ், நாம சென்னை மாநகர்ல இருந்து பேசுறோம். பெரிய பிசினஸ் கோடீஸ்வரர், அரசியல் பெரும் புள்ளி, கொடிகள் பறக்க வாழ்றவர் நம்ம ரஞ்சித் முதலாளி. அவர் பிஏ பேசுறாங்க. சரி, விஷயத்தை சொல்லு பாருங்க. நம்ம ரஞ்சித் முதலாளி உங்களோட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. ஐயா, லைனை பிடிச்சிட்டேன். மிஸ்டர் ஜெகன்மோகன் ராம், நம்ம பிஏ செஞ்ச அறிமுகம் மறந்துடுங்க, புது அறிமுகம் நான் செஞ்சுக்கிறேன். நான் சூப்பரிண்டெண்ட் ஆஃப் ஜெயில்ஸ் திருமதி விஜயசாமண்டீஸ்வரிக்கு லைஃப் டைம் விரோதி. நீங்க ஒரு வாட்டி என் இல்லத்துக்கு விருந்தாளியா வந்தா நல்லா இருக்கும். ஆதாயம் இல்லாம ஆத்த கட்டி இறக்க மாட்டான் இந்த ஜெகன். லாபம் வழங்காத இந்த ரஞ்சித் கூட எந்த வேலையும் செய்யறதில்ல. ஒன்னு கண்ணி லாபம், ரெண்டு கரன்சி லாபம், மூணு ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங். இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு, நாளைக்கு வர்றேன். ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்புங்க. அங்கிள், நான் கார் வந்து போறேன். டாக்ஸில உட்காருமா? உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன். சரி. பாப்பா, உன் பேர் என்னம்மா? ரோஜா. விஜி உள்ள இருக்கா? விஜய் என்ன ஜெயிலர் உள்ள இருக்காங்களான்னு கேக்கணும், இல்லாட்டி போனா அம்மா இருக்காங்களான்னு நீங்க கேக்கணும். அது சரிதான், அது உனக்கு அம்மா தான். அது இல்ல, அவங்கன்னு சொல்லு. அவங்களா? யாருக்கு? உனக்கா? என்னை அடிக்க அவங்களை இன்னொரு வார்த்தை சொன்னா உன் வயத்தை கிழிச்சிருவேன். ஐயா ஜெகன்மோகன் ராம் சார், இப்ப இங்க வந்து நீங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்குது ரஞ்சித் முதலாளிக்கு தெரிஞ்சா அவர் அங்க ஒரேடியா கத்துவாரு. வாங்க 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 போங்க. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிஸ்டர் ஜெகன்மோகன் ராம். உங்க சந்தோஷம் சரி, ஏன் சந்தோஷத்துக்கு என்ன செஞ்சீங்க? எப்போ ஏற்பாடு செஞ்சிட்டோம், வாங்க காமிக்கிறோம். ஐயா, உங்களுக்காக ஸ்பெஷல் அரேஞ்ச் பண்ண கண்ணி லாபம் இதுதான். இந்த மாதிரி தொடர்றது இல்ல. ஓஹோ, அப்படியா? கேர்ள்ஸ் அவுட், ரப்பர் நாயுடு. ஐயா, ட்ரிங்க்ஸுக்கு மேட்சிங்க கமலாவ ஜிஞ்சர் சிக்கனோட வர சொல்லு. சரி. ரஞ்சித், நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? ஜெயிலர் வீட்டில் இருக்கிற அந்த குற்றவாளியை பத்தி வரும்போது நாயுடு சொன்னார்ல? சொன்னார். அவன் கையால ஒரு கொலை செய்ய வைக்கணும். எப்படின்னா ஜெயிலர் வீட்டுக்குள்ள போகக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு.
Hey, Amaru, நம்ம ரஞ்சித் மோலடி மிஸ்ஸஸ் இங்க. ரஞ்சித், I am sorry. No call sorry. Sure. நான் யாரை விரும்பறனோ அவங்க விரும்பறத கொடுத்து சந்தோஷப்படுத்துறதுல எனக்கு சந்தோஷம். Go ahead, carry on. Sit down. மேல விரோதமா இருக்கிற ஓ மச்சான் பழிய ஏன் மேல பட பாக்குறாரு நாகராஜா இத்தனை நாள் உத்தம நாட்டை நீ நடிக்க முடிஞ்சது ஆனா இப்ப நீ குற்றம் சாட்டப்பட்டவன் அல்ல குற்றவாளி இல்ல கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் நீ அந்த கொலையை செஞ்சங்கிறதுக்கு சாட்சி இருக்கு மலதி இவன் மனுஷ இல்ல ஒரு கொடிய அரக்கன் இப்போவாத உனக்கு தெரிஞ்சதா நான் கொலைகாரன் இல்ல இல்ல ஜெயிலர் 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 அப்போ செத்து போன ஜெகன் மோகனோட மனைவினா திரும்ப ஏதாவது குற்றம் செஞ்சு என் கண்ணெதில நிப்பாருன்னு நினைச்ச மனுஷன் இப்படி உயிரை போக்கிக்கிட்டு என் கண்ணில பட்டார் அப்போ உங்க புருஷன் ஏன் உங்களோட இல்ல ஆண்டி என் புருஷன் நல்லவர் இல்லம்மா அரக்க அந்த விஷயம் எனக்கு தெரியறதுக்குள்ள ரோஜாவும் பிறந்துட்டா அவர் எவ்வளவு கொடியவரானாலும் பொறுத்தேன் ஆனா என் தொழில் தர்மத்துக்கு துரோகம் செஞ்சு அன்னைக்கு பொறுத்திருக்க முடியல ஒரு நாள் அவர் பெண் கைதிங்க கிட்ட போனாரு அதுல ஒரு பெண்ணை சந்திச்சார் உன்னை ஜெயில இருந்து தப்பி போக செய்யற ஒரு வாட்டி உன் அழகையெல்லாம் எனக்கு சொந்தமாக்குறியா ஒரு வாட்டி என்ன நூறு வாட்டி தரேன் இன்னைக்கு ராத்திரியே வர்றேன் அடே விஜயா எதுக்கு வந்தீங்க இங்க ஒண்ணு இல்ல உங்ககிட்ட பேச
எப்படி வந்தேன் ஆச்சரியமா இருக்கா? மிஸ்டர் ஜெகன்மோகன் ராம், நீங்க எனக்கு வீடு வரையில தான் தெய்வம். சாவிங்களை மாத்தணும்னு முயற்சி செய்யற எங்களையே மோசம் செய்ய பாத்தீங்க. நீங்க செஞ்ச குற்றத்துக்கு உத்தியோக ரீதியில என் கடமைப்படி உங்களை கைது செய்ய போறேன். மஞ்சள் குங்குமத்தை அழிச்சிட்டேன்னு சத்தம் சொல்லும். நீங்க நம்புறீங்களா? நம்பிக்கை குற்றவாளியை காப்பாத்தாது மிஸ்டர். சாட்சியம் தான் குற்றத்தை தீர்மானிக்கிறது. கான்ஸ்டபிள்ஸ், டேக் ஹிம் டு கஸ்டடி. கடவுள் மீது ஆணையாக, கடவுள் மீது ஆணையாக எல்லாம் உண்மைதான் சொல்றேன். பொய்யுக்கு சொல்லணும், ரைட்? உங்களுக்கு இந்த நாகராஜனை எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு வாட்டி நம்ம பஸ் ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒரு பொடி எனக்கு காம்பன்சேஷன் தரணும்னு கேட்கறதுக்கு வந்ததான் நினைவு. வெரி குட். அப்புறம் ஒரு பொண்ண கொலை செஞ்சு அரசாயிட்டான்னு தெரியும். நாகராஜ் தங்கச்சிய எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கொலைக்கு முந்தையா அப்புறமா? அப்புறம் நினைக்கிறேன். நினைக்கிறேன் சொல்லாதீங்க, கொலைக்கு முந்தையா அப்புறமா கரெக்டா சொல்லுங்க. இந்த கேள்வி ஏன் கேக்குறான்னு தெரியலையே. என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்புறம் தான். அவளை எது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இவரால இது கேசுக்கு எவ்விதத்திலும் சம்பந்தம் இல்லாத கேள்வி. யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ ஹீரோனா. தன்னோட தகராறு பண்ணதை தவிர வேற பழக்கம் இல்லாத ஒருத்தர் மர்டர் கேஸ்ல சிக்கி ஜெயிலுக்கு போனப்புறம் திடீர்னு அவருடைய தங்கையை ஏன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வந்துச்சு? கருணையாலா, இரக்கத்தாலா, பயப்பட்டா, பயமுறுத்தவா? லவ் மேரேஜ். பகுய விரோதம் எங்க காதல தடை செய்ய முடியல. அப்படினா உங்க ரெண்டு பேர் கிடையில சின்ன சின்ன தகராறோட விரோதமும் உண்டுன்னு ஒத்துக்கிறீங்க? ப்ளீஸ் கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஹானர். சின்ன மீன போட்டு பெரிய மீன பிடிக்க பாக்குறாளே பாவி. மட்டும் அரசியல்ல பிரபலமான உங்களாட்ட பெரிய மனிதருக்கு ஒரு கெட்டவன் ஃப்ரெண்டா? அரசியல்ல ஆணாவன்னா கூட தெரியாது போல இருக்கு உங்களுக்கு. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிப்பட்டவங்க தான். ப்ளீஸ் நோட் டவுன் திஸ் பாயிண்ட் யுவர் ஹானர். வாய் தவறி உளறிட்டனா? போகட்டும். உங்க ரவுடி ஃப்ரெண்ட் ஸ்ட்ரைட்டா வீட்லயே ஏன் கொண்டாந்து வச்சுக்கிட்டீங்க? தற்காப்புக்காக. ஆஹா, உங்க மனைவி தன் அண்ணனை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு எப்பவும் உங்களை கேட்கலையா? டக்குன்னு ஜம்ப் பண்ணி பிளேட்டை மாத்திராளே, இந்த குக்கியை எங்க போட்டு மாட்டுவாளோ சொல்லுங்க. ஓ, அந்த கொலை நடந்த நாள்ல இருந்து உயிருக்கு உயிரான எங்க அண்ணன் போயிட்டாரு. இனி நீங்கதான் சகலம் ஒண்ணு மணிக்கூறு வாட்டி அவ சொல்லுவா. உங்க மனைவியை நீங்க அன்போட கவனிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நோ 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 நோ, பகவத்கீதை மேல பிரமாணம் பண்ணிருக்கேன் இல்லையா? பொய் பேசுறதா? அந்த காட்டு அதிக பாசத்தோட கவனிச்சுக்கிட்டேங்க. அப்படின்னா வீட்டுல நீங்க இருக்கையில உங்க மனைவிய பலாத்காரம் செஞ்சப்போ அவங்க தம் மானத்தை காப்பாத்தணும்னு கத்தி கதறி அழுது கூப்பிட்டா அப்ப வரத என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? அதான் வந்தேன். எப்ப வந்தீங்க? மானபங்கம் நடக்கும் முந்தியா, நடக்கும் போதா, நடந்த பிறகா? சுத்தி சுத்தி வந்து சுத்தி அடிக்கிறாளே. அனாவசியமா யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஒரு நாள் ரேகாவை கொலை செஞ்சு அந்த குற்றத்தை நாகராஜ் மேல போட்டீங்க இல்லையா? இவரால இல்லாத கொல்லாத கதை சொல்லி பொய் பேசி ஹிப்னடைஸ் பண்ணி அவரை இரிட்டேட் செய்கிறார். கொலைக்கு உபயோகப்படுத்திய கத்தி மீது உள்ளது இந்த குற்றவாளி விரல் ரேகை என்று ஃபோரன்சிக் லேப் மிக தெளிவாக உறுதி செய்திருக்கிறது. அந்த விஷயத்தை நானும் மிக தெளிவாக ஒப்புக்கொள்கிறேன். பின் எதற்கு இந்த சுட்டி வளைக்கும் ஆர்குமெண்ட்? எதற்கா? தயவு செய்து உங்கள் பேனாவை கொடுக்கிறீர்களா? இப்பொழுது இதில் யார் விரல் ரேகை இருக்கிறது? என்னுடையது. இதையே கத்தி என்று நினையுங்கள். இதனால் உங்களை குத்துவதாக வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மீது உள்ளது உங்கள் விரல் ரேகை, அதனால் இப்பொழுது உங்களை குத்தியது நானே என்கிறீர்கள். அப்படித்தானே? அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? கமலாவை மானபங்கம் செய்து கொண்டிருக்க அங்கே வந்த நாகராஜ் மீது கத்தி வீசினார் ஜெகன்மோகன். ஆனால் அது குறி தவறியது. அதே கத்தியை ரஞ்சித் எடுத்துக் கொண்டார், நாகராஜ் மீது வீசினார். ஆனால் அது ஜெகன்மோகனின் முதுகில் இறங்கியது. வேதனையில் துடித்த ஜெகன்மோகனின் முதலில் இறங்கிய கத்தியை இழுத்தார் நாகராஜ். சோ யுவர் ஹானர்,
கத்தியால் இறந்தது ஜெகன்மோகன், குத்தியது இந்த ரஞ்சித், விரல் ரேகை இந்த நாகராஜனுடையது. உங்க வார்த்தை ஜாலத்தை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் உண்மை. ஓகே, குத்துனது நான் தான். ஓகே, அதனால தான் ஜெகன்மோகன் ராம் செத்தான். ஓகே, டபுள் ஓகே. ஆனா இந்த நரியம்மா கதைக்கு சாட்சி சொல்றதுக்கு எந்த புளியம்மாவும் இல்லையே கிளியா. நீங்க யாரு? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அவருக்கு நான் தங்கச்சி, இவருக்கு மனைவி. நீங்கள் முன்னால் வந்து உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லுங்கள். சொல்லுமா, தனக்கு தாலி கயிறு கட்டி தன்னை சுமந்தலியா வாழ வச்சாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக காலம் காலமா ஆம்பளைங்க செய்யறானி ஆயத்த பெண் வலுக்கட்டாயமா பொறுத்துக்கிறா. எங்க அண்ணன் அங்க புருஷங்கிற பந்த பாசத்துக்கு வழங்கிடாத. உண்மை எதுவும் சொல்லுமா? ஒரு அப்பாவிக்கு தண்டனை விடாத, நியாய தேவத நெஞ்சில பயங்கரமான குத்து விடாத, செய்யக்கூடியவனி ஒரே ஒருத்திதா. சொல்லுமா, உண்மையை சொல்லு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வாய முடிட்டு சும்மா இருக்கிறதா? என் தலையை தெதுவோ அதை நடந்தே தீரும். ஜெகன்மோகன் ராம கொலை பண்ணது என் கண்ணன் தான். குற்றவாளி நாகராஜன் கொலைகாரன் என்று தீர்மானித்து மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. கோர்ட்டுக்கு வந்தது நிஜமா என் மனைவி தானான்னு எனக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு அவ்வளவு அழகா நடிச்ச. இனி எதுக்கு அந்த மாஸ்க் எடுத்துட்டு? ஓ, வெரி குட் மேடம். அற்புதம். போதும் போதும், இனிமே நீ ஒன்னும் பேச தேவையில்லை. இத்தனை நாள் நான் வாய மூடிட்டு இருந்தேன், இனி அது முடியாது. என்னங்க பேசாம இருக்கீங்களே? இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? பாருமா, நீ மாத்திரைன்னு சொன்ன மனுஷ மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிட்டான். எப்ப அவன் மேல கொலைக்குற்றம் சுமத்தப்பட்டுச்சோ நீ தோத்து போனதாட்டம் தான். அதுக்கில மாமா மாலதி, இனி நீ ஒண்ணும் பேச வேண்டாம். அண்ணா, உடனே நீங்க முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. உடனே என்ன நீ? புரோகிதர் தான் முந்தைய பார்த்து சொல்லிட்டாரு இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு. ஏன்டா நீ மறுக்கிற? அவ தலையில அடிச்சு தாலி கட்டுற உரிமை உனக்கு இருக்கு. மேல ரெண்டு பேரும் போட்ட பந்தயத்துல அவதான் தோத்து போயிட்டாள. ஆனா வாழ்க்கை பந்தயத்துல நான் தோத்து போயிட்டேன். என்ன? மாலதி மேல நான் மனசு வச்சிருந்தேன், ஆனா அவ வேறொருத்தனுக்கு மனசை தந்துட்டான். தம்பி. ஆமாப்பா, அனாவசியமான வார்த்தையாலையும் பந்தயத்தாலையும் ஆட்டி வச்சு பாவம் மாலதி மனசை கஷ்டப்படுத்திட்டேன். இப்ப பலவந்தத்தால் அவளை பிடிச்சு தாலி கட்டுறதுக்கு மனசு இல்லாதவனாயிட்டேன். தயவு செய்து இந்த விஷயத்துல என்ன பலவந்தம் செய்யாதீங்க. இந்த பொண்ணுக்கும் வைக்க கூடாத விஷ பரீட்சையே எனக்கு எதுக்கு நீ வச்ச? என் தாலிக்காக கொலகாரனான என் புருஷனை காப்பாத்திக்கிறதா? தாயா தந்தையா ஒரு கடவுளா என்ன வளர்த்து பெரியவளாக்கி அண்ணனை தூக்கல போட்டா? உண்மை தெரிஞ்சும் கூட என் வாய எதுக்கு மூட வச்சு சுவாமி, எதுக்கு மூட வச்சு?
தெய்வங்களெல்லாம் சிலையாகும் காலம் தர்மங்களெல்லாம் சாய்கின்ற நேரம் நியாயங்கள் வாடும் காலம் இதுதானம்மா தெய்வங்களெல்லாம் சிலையாகும் காலம் தெரியாமல் கலங்குது பாரு விதியனும் வேடனே வீசிய வலையிலே பறவை விழுந்து உறவை நினைந்து கரை என்றதே தெய்வங்களெல்லாம் சிலையாகும் காலம் பாசம் இங்கே தரையிலே ஓடமாய் கரையிலே மீன்களா உயிரும் மனமும் தினமும் கலங்கும் நிலை வந்ததே பேசுறது நான் தா நாகராஜ் தங்கச்சி கவலங்க மாலதி இல்லம்மா நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அருண் மாலதி கிட்ட ஏதாவது சொல்லணுமா விஷயம் என்ன மாலதி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஜெகன்மோகன் ராம கொலை பண்ணது என் கண்ணு இல்ல என் புருஷன் ரஞ்சித் ஹலோ 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 ரஞ்சித் துரோகி இனிமே உன்னை உயிரோட விட மாட்டேன் எனக்கு தெரியும்டா ஜெகன் மோகன் ராம கொலை செஞ்சது நாகராஜ் இல்ல நீதான் தாலி கட்டின மனைவிய கசாப்பு கடைக்கார நாட்ட கொல்ல போறியே இந்த ஒரு சாட்சியம் போதும் நான் நம்புற மனிதர் கடவுள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் ஒரு கடவுள் நீ ஒரு தேவதை
ரைட், ஒத்துக்கிறேன். ஆனா தேவதை இருக்க வேண்டியது இங்கே இல்ல, மேல. வேஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, அம்மா இங்க வருவீங்கன்னு தெரியும், அதனாலதான் புல்லட் ப்ரூஃப். ரைட். ஏய் அந்த அம்மாவ ரீசன்ட்டா உள்ள கொண்டு போங்கடா ப்ளீஸ் மேடம். மேடம் இந்த அம்மாவையும் கொண்டு போ. நாகராஜ் கட்டிட்டா மேடம். தொழில் தர்மத்துக்காக பெத்த குழந்தைய கூட சாகடிக்க துணிஞ்ச நீங்க தான் ஜெயிச்சீங்க. இல்ல நாகராஜா, தொழில் தர்மத்துல நான் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா மனிதத்தன் மேல நீதான் ஜெயிச்ச. அஞ்சு நிமிஷத்துல இந்த பீப்பாயில் உள்ள பாம்ஸ் வெடிக்கும், அப்புறம் 1, 2, and 3, 2 லேடிஸ் அண்ட் 1 ஜென்டில்மேன் உடனே செத்துருவீங்க. ஓகே பாய் 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 டார்லிங், பாய் பாய். வாங்கடா
குற்றவாளியா இருந்த நீ அபராதின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப குற்றவாளி நான் தான். ஆண்டி, பெரிய கொடுமை செஞ்சிட்டீங்க. கொடுமை இல்லம்மா, தர்மம். என் புருஷனை கொலை பண்ணவனை நான் கொலை பண்ணேன். இந்த நாகராஜ் கொலைகாரன் ஆகக்கூடாதுமா. நான் செத்தாலும் பிழைச்சாலும் ஒண்ணுதான். ஒரு கொலைகாரனை கொலை பண்ணதுக்கு போலீஸ் என்ன பாராட்டி பரிசுங்க தந்தா உங்க கல்யாணத்துக்கு வரேன். இல்லே, நான் செஞ்சதுன்னு எனக்கு தண்டனை விதிச்சா ரெண்டு பேரும் புருஷ மனைவியாகி என் பொண்ண உங்க பொண்ணா பாத்துக்கங்க.